ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிரியேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கர்வ் டிசைனில் இருக்கிற ஒரு பெட்டல் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அந்த டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் வந்து ஒரு யூனிக்காக ஒரு டிசைன் செய்கிறதுக்காக சென்டரில் இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நார்மல் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணலாம் செல்ஸ் நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பீடு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெசினில் செஞ்ச ஒரு லீஃப் தான் ரெசின்ல வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்ற ஃப்யூச்சர் வீடியோவில் நான் காமிக்கிறேன் இது தான் பார்த்தீங்கன்னா ரெசின் மோல்டு இந்த மோல்டில் தான் வந்து நான் வந்து ரெசின் வந்து நான் ஊற்றி எடுத்திருந்தேன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீ செயின் செஞ்சதுக்கப்புறம் ரெசின் கீ செயின் செஞ்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் இருக்கிறத வந்து இந்த மாதிரி நான் ப்ரூச்சஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஹார்ட் இன் ஷேப்லாம் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி இந்த நம்ம அதாவது இந்த கவ் மாதிரி இருக்குல்லையா அதை எப்படி பண்ணுறதுன்றத லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் இருக்குது செக் பண்ணி பாருங்க இருந்தாலும் இது வந்து நம்ம மொத்தமாக வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுற்றி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு எயிட் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் உங்களுக்கு எந்த அதாவது ரொம்ப பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பெரிய நீடில் வச்சோன்னா அது ஃபுல்லாகவே சுத்த முடியாது அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி எடுத்துருங்க இந்த லென்த் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறிங்கன்னா அந்த இதை எடுத்துருங்க சென்டரில் கொடுத்துருக்க அந்த ஸ்டிக் இல்லையா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த லென்த்துக்கு வருதோ அதை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நாட் போடுறோம் அவ்வளோதான் மற்றபடி இதில் வேற எந்த ரிஸ்க்கும் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பக்கம் அந்த நம்ம வளைச்சதுக்கு போக மீதி ரிமைண்ட்ரு பார்ட்டை வந்து என்ன பண்ணுறோம் இந்த மாதிரியும் வைக்கலாம் இல்லை நீங்கள் யூனிக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டே கூட ஸ்டிச் அதாவது இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த இந்த இதுதான் வந்து பேஸ் மெத்தடு இதை வச்சு நீங்கள் எப்படி வேணால் நம்ம யூனிக்காக நீங்கள் டிசைன் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்ம கரெக்டாக வளைஞ்சு வளைஞ்சு வர்றப்போ இது ஒரு ஒரு லீஃப் பெட்டல் மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம எப்பவும் போல ஸ்டாக்கிங் கிளாத்தில் வந்து நான் சுற்றி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தில் சுற்றிக்கிறோம் இல்லையா அப்போ வந்து ஒரு சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த கர்வ் கரெக்டாக தெரியல அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் நார்மலாக நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி ஃபெவிக்ரில் இருக்கு இல்லையா ஃபெவிக்ரில் வந்து லைட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே வந்து அந்த கர்வ் வந்து கரெக்டாக தெரியும் இதுக்கு வந்து நம்ம கீழே வந்து அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை ட்விஸ்ட்லாம் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து நம்ம கிளாத்தை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு நீங்கள் டைட்டாக லாக் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் நல்லா நீட்டான லுக் கிடைக்கும் நமக்கு இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து மூணு பெட்டல்ஸ் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து சிங்கிள் பெட்டலில் கூட செய்யலாம் இல்லை சிக்ஸ் பெட்டல் கூட நீங்கள் செய்யலாம் இந்த த்ரீ பெட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிறது கொஞ்சம் வந்து லென்த்தாக இருக்குது அதை வந்து நான் சென்டரில் வச்சு இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு சைட்லேயும் ஒரு ஒரு பெட்டல் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இது எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேஸ்க்கு தான் சொல்லி கொடுக்குறேன் இதை வச்சு உங்களோட யூனிக்கான ஐடியாஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் எப்பவும் போல் ரெகுலராக சொல்கிற மாதிரி தான் நம்ம வீடியோஸில் நமக்கு வந்து நம்ம இந்த இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா எப்போவும் சொல்கிற மாதிரி ரெண்டு டைம் நல்லா வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு டிப் என்ன அப்படின்னா மேக்சிமம் வந்து நீங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டுக்கு க்ளூவும் சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க இதனால் வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும் அதே மாதிரி நம்ம பயப்படவும் தேவையில்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து நல்லா பெரிய ஸ்டோனுன்றதுனால ரெண்டு சைட்லேயுமே ஹோல் கொடுத்துருப்பாங்க அதாவது மொத்தம் நாலு ஹோல் இருக்கும் இந்த சைடில் நம்ம ஹோலில் வந்து விட்டுட்டு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம நீட்டில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி பக்கத்துலேயுமே அதே மாதிரி இன்னொரு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வந்து கேப் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பி செவன் தௌசண்ட் க்ளூவும் அப்ளை பண்ணிக்கோங்க அதுதான் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லுவேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணுறதை தவிர மித்த எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம ரெண்டு டைம் ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா அது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு கூட இல்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பி செவன் தௌசண்ட் க்ளூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இன்கேஸ் ஆஃப் அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஃபெவிக்ரில் க்ளூவாவது நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து நம்ம அந்த ப்ரூச்சர்ஸோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம செல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் க்ளூ வச்சு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதே மாதிரி மூவும் ஆகாது இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணாமல் பண்ணியிருக்கேன் அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்னதான் ரெண்டு டைம் நான் கண்டிப்பாக ரெண்டு டைம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் ஸ்டிச் பண்ணாலுமே நமக்கு அந்த க்ரிப் இருக்காது அதே மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு டைம் துவச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸில் போடுறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிடுங்க பி செவன் தௌசண்ட் க்ளூ வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அந்த ஷெல்லோட சேர்த்து அந்த கார்னரில் இருக்கு இல்லையா அந்த ஹோல்குள்ளே வந்து நான் வந்து அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது நான் வந்து ஒரு பீடு அதாவது சுகர் பீடு வச்சு நான் என்ன பண்ணேன் லாக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் ப்ரூச்சர்ஸ் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரூச்சர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீயாக கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து என்னோடய சேனலை பார்த்து உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் உங்களுக்கு அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணிட்டோம் இது நான் சொன்ன மாதிரி ரெசின்ல செஞ்சது தான் நல்லாவே வந்து க்ரிப்பாக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா உடையவே உடையாது அதனால வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு பி செவன் தௌசண்ட் க்ளூ அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஹோல் இல்லையா அந்த ஹோல் வழியில நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹோல் இருக்குது அந்த ஹோலில் வந்து நான் வந்து த்ரெட்டாக எடுத்துகிட்டு நல்லா லாக் பண்ணிக்கிறேன் ரெண்டு டைம் ஸ்டிச் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அது எப்படி ஃப்ரண்ட்டில் வருன்றதை நான் காமிக்கிறேன் அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த லீஃப் வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துடும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பி செவன் தௌசண்ட் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஃப்ளாட்டாக அப்படியே நம்ம கிளாத்தோடு அட்டாச் ஆன மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்குறீங்க ப்ரூச்சஸ் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த மாதிரி போடணும் நிறையா டவுட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம யூடியூப்பில் கிளியர் பண்ண முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரூச்சர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது நான் அந்த குரூப்போட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம சென்டரில் வச்சுருக்க ஷெல்லாம் வந்து கொஞ்சம் கேப் இருக்கா மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக வந்து ஒரு செல் ஷெல்ஸ் வச்சிருக்கோம்ல அதுக்கு கீழே இன்னொரு ஷெல் வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு டைம் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரூச்சஸ் பொறுத்த அளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்